வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து ஓஷோ ரேஞ்சு தலைப்பு எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது தலைப்புக்கு சிங்க் ஆகும் ஆகாதுங்கிறது வேறு கதை. இது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிறவிகளையும் ஏற்றுக்கணும். இப்போ வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு முன்னே எழுதுவோம், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனி குலசம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியத்தே ஜென்ம பத்திரிக்கா. பூர்வ புண்ணியம், இப்போ வந்து எடப்பாடியார் வந்து முதல்வர் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பூர்வ புண்ணியம் கிடையாது. இப்போ பாபா ஆம்தேவ்னு ஒரு சமூக சேவகர், அவருடைய பேத்தி வந்து சூசைடு. இப்போ என்டிஆர் பெரிய அவதார புருஷன், அவருடைய மகனுக்கு வந்து திக்குவாய். ஒரு பொண்ணு வந்து இந்த திக்கு இது அது என்ன ஒரு சேடிஸ்ட்டு, ஒரு சேடிஸ்ட்டை கல்யாணம் பண்ணி அவன் உடம்பெல்லாம் சிகரெட்டால் சுட்டு அப்படி. அதே போல் என்டிஆருடைய மகன் பாலகிருஷ்ணா, இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யூடியூப்பில் நிறைய ட்ரால் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து தனி மனிதன் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வம்ச விருட்சம், அந்த ஸ்லாப் இருக்குது, ஸ்லாப் மேலே ஒரு டபரா நிறைய லட்டு போட்டு வச்சுருக்கான். உட்காந்துக்கிட்டு நானே எல்லாத்தையும் தின்னுப்புட்டேன்னு வைங்க, எனக்கு பின்னாடி வரவனுக்கு ஒரு வெங்காயமும் கிடைக்காது. அவன் கையில் பிடிச்சிக்கிட்டு அலைய வேண்டியதான். அதான் சொல்கிறது, போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து. அது நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒத்து வராது. இந்த பக்கி வாசுதேவெல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படியே ரேக்கி விடுறான், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது எப்படிரா வேலை செய்யுதுன்னா, இவங்க நினைக்கிற மாதிரி பதவி வெங்காயம் இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அஞ்சாவது இடம் கரெக்டாக இருந்தால், போன பிறவியில் நீங்கள் எதை வந்து அறகுறையாக விட்டிங்களோ அதுக்குண்டான லிங்க் கிடைக்கும், கரெக்டாக அதே ரூட்டில் போவீங்க. அதான் பாயிண்ட்டாங்க. அதாவது கடந்த பிறவியில் ஒரு 400 அடிக்கு போர் போட்டாச்சு, இன்னொரு 100 அடி போட்டால் தண்ணி வந்துடும், அந்த 100 அடியை இந்த பிறவியில் போட்டிருவீங்க. அதான் பூர்வ புண்ணியம்னா தொடர்ச்சி. உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் கரெக்டாக இருந்தால் தொடர்ச்சி இருக்கும். அதையே வந்து வாரிசுகளுக்கும் காரகமாக வச்சான். வாரிசு அப்படிங்கிறது நம்முடைய தொடர்ச்சி. இது ஒரு பக்கம். இப்போ அடுத்தது வந்து இந்த வாசு சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவான் ஸ்லோகம் என்னென்னா, பசு பத்னி சுதாலயா ருணானுபந்த ரூபேனா, பசு பத்னி சுதாலயா ருணானுபந்த ரூபேனா. அப்படின்னா என்ன, உன்னுடைய பூர்வ கர்மங்களின் விளைவாக இந்த பிறவியில் பசு என்றால் கால்நடைகள், பத்னி என்றால் மனைவி, சுதா என்றால் மகன், ஆலயா என்றால் வீடு, இதெல்லாம் உன்னுடைய பூர்வ புண்ணியப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாயிண்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அதே போல் இந்த வாஸ்து இதை நீங்கள் ஏற்றுக்கிறாப்புல இருந்தால், நீங்கள் பிறவிகளை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ஒரு தொடர்ச்சி, என்ன ஒரு தொடர்ச்சி. இப்போ உங்களுக்கு வந்து ஜன்மதசையில் நிலுவை, இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நாம் வந்து டிக்கெட் போட்டுறோம், அந்த நேரத்தில் ஏதோ தசை நடந்துக்கிட்டு இருக்கான், அந்த தசையில் எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் எத்தனை வருடம் நாம் அனுபவித்தோமோ அது போக மிச்சம் மீதி என்ன இருக்கோ அது அடுத்த பிறவியில் வந்து ஜன்மதசையில் நிலுவை. இது எல்லாமே கடன்,
கடன். நாம் பிறவி எடுப்பதே கடன் தீர்ப்பதற்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எடப்பாடியார் கமிஷனாக வாங்கி குவிக்கிறாரு, அவர் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லா பையலாம் நினைப்பான். அது அப்படி அல்ல. அங்கேயே அவனோ ஒன்று குட்டம் மச்சானோ ரெண்டு குட்டம் மச்சானோ, அவன் ஜாதகம் நல்லா இருக்கான், அவனுக்கு காசு சும்மா வரணும். அதுக்காக எடப்பாடியார் ரெண்டு கையில் வாங்குறாரு, அவ்வளோதான். புரிஞ்சிக்கணும். நானே வேலூரில் தான் நினைக்கிறேன், தனயோகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கினேன். அதில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து தனயோகம் வர்றதுக்கு என்னெல்லாம் கிரகஸ்திதி தேவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நூலாசிரியர் தனயோகம் அப்படிங்கிற இதில் ஃபோக்கஸ் பண்ணார். நம்ம தான் ஆளின் ஆள் அழகிராஜாவாச்சே, மொய்யால் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தால் தனயோகங்கிறான். இதனுடைய இன்ன பிற பலன்கள் என்ன அப்படின்னு நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணேன். குஷ்டம் வரலாம், கொலையாகலாம், கொலைகாரனாகலாம், தற்கொலை செய்யலாம், பஞ்சாதி புள்ளெல்லாம் ஒரே ஆக்சிடெண்ட்டில் போயிடலாம், அந்த மாதிரி கிரகஸ்திதிகள் தனயோகத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது இன்னொரு மேட்ரு, தொடர்ச்சி பாருங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர் கேவி முனி, கட்டடக்கலை ஒரு அறிமுகம்னு புஸ்தகம்லாம் போட்டார். அந்த கண்டென்ட்லாம் எடுத்து நாம் உபயோகிச்சிருக்கான் அவருடைய அனுமதியோடு. அவர் வந்து ஒரு புஸ்தகத்தில் ரெண்டு பிளாஃபை வச்சு கொடுத்தாரு என்கிட்ட, பாருங்க. மொதல் பிளாஃப் பிரித்து பார்த்தா யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது எல்லோரும் சேர்ந்து இருக்கிறார்களோ அவன் ராஜா ஆவான். அடுத்த பிளாஃப் பிரித்து பார்த்தா சேம் பிளானட்டரி பொசிஷன், அதே சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது சேர்ந்திருந்தால் நொண்டி ஆவான். இது நானும் நக்கல் அடித்தேன். என்ன வாசிது இப்படி சொதப்புறானுங்க, ஒன்றா நொண்டி ஆகி ராஜா ஆவானா, இல்லை ராஜா ஆன பிறகு நொண்டி ஆகிடுவானா, இல்லை நொண்டி ஆகலைன்னா ராஜா ஆக முடியாதா, இது என்ன லாஜிக்கு உதைக்குதே அப்படின்னு நக்கல் பண்ணேன். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்ன வேறு ஒரு நண்பர் ஒரு கேரக்டரை பற்றி சொன்னார். அதாவது நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி சுற்று பக்கத்தில் ஒரு 56 வில்லேஜுக்கு அவர் தான் ஜூரி, ரெண்டு காலம் வேலை செய்யாது. கார்லேருந்து அழகாக தூக்கிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க, அவர் தான் செட்டில்மெண்ட் பண்ணுவார். அவர் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அப்பீலே கிடையாது, கணக்கு சரியாக போச்சா. இங்கே நான் சொல்ல வர்ற மெயின் மேட்ரு என்னடான்னா, உங்கள் பிறவியின் நோக்கம் கடன் தீர்த்தல். கடன் தீர்த்தல், கடன் எப்படி தீர்க்கிறது? அப்பா அம்மா அவங்களுக்கு வேட்டி துவச்சி போடுறது, உள்பாவாடை துவச்சி போடுறது, கை கால் அமுக்கிறது, தைலம் தேய்க்கிறது, இல்லை நாம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சா அவங்க வந்து பெத்த பொண்ணுங்களுக்கு ஏற தள்ளிப்புட்டு நாம் வந்து எப்பா எவ்வளோப்பா இருக்குது சேவிங்கன்னு கேட்டால் என்ன வெங்காயம் இருக்கு அப்படிங்கிறது, இதெல்லாம் கடன் தீர்த்தல். ஒரு நாய்க்கு கடன் கொடுப்போம், நீயா குடுத்தியா, ஆமாவா பார்க்குறேன், இதெல்லாம் கடன் தீர்த்தல். அதே போல் தம்பி தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் கட்டி எல்லாம் கரை தேத்தி விட்டுருவான், இவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, கடன் தீர்த்தல். இதாங்க மேட்ரு. இங்கே நாம் பிறந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகஸ்திதி வர்றதுக்காக ஆன்ம வடிவில் பல 1000 வருடங்கள் காத்திருந்து இந்த ஜாதகத்தில் பிறந்தோம். இந்த பிறவியின் நோக்கம் கடன் தீர்த்தல். எப்போ? நாம் ஆன்ம வடிவில் இருந்தபோது. எப்போ வந்து அந்த ஆத்மா வந்து உடம்புக்குள்ளே பூந்துக்குதோ
உடனே என்னடா ஆகுதுன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் வந்துடுது. அப்பா என்ன வாங்கிட்டு வந்த, அம்மா என்ன வாங்கிட்டு வந்த, மாமா என்ன வாங்கிட்டு வந்த, குழந்தையிலிருந்து அது வந்துடுது. ஏ கணக்கு கணக்கு தான், கணக்கு கணக்கு தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு 10,000 ரூபா கடன், மேற்கொண்டு உங்ககிட்ட 100, 200, 500, 1,000 வாங்கிட்டே இருக்கேன்னு வைங்க, எது வரைக்கும் கொடுப்பீங்க? உங்கள் மைண்டில் ஒரு சீலிங் இது இருக்கும், அது வரைக்கும் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வாங்கினதை வீடா முதல்ல வெண்ணெய் அப்படிம்பீங்க. அதே தான் இந்த கிரகங்களுடைய விஷயத்துலேயும் நடக்குது. கடன், இந்த கடனை எப்படி தீர்க்கலாம்? ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணலாம், இல்லை தவணையில் தீர்த்துக்கிட்டு வரலாம். இங்கே தான் வந்து இன்ன பிற அம்சங்கள் வேலை செய்யுது. என்ன? உங்களுடைய ஜீனு, உங்களுடைய அப்பா அம்மா, என்விரான்மெண்ட், உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் நண்பர்கள், இவங்களுடைய இம்பேக்ட், இதெல்லாம் வேலை செய்யுது. இப்போ ஒரு பெரிய பாடி பில்டர், என்ன பாடி பில்டர், ஜிம்மெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, டெய்லி ஏதாவது ஒரு குட்டியை தள்ளிக்கிட்டு போயிடுவார் வீட்டுக்கு. பஞ்சாதி வந்து பெட்ரூமுக்கு வெளியே படுத்துக்கணும், இவர் வந்து உள்ளே மேட்டர் பண்ணுவார். பண்ணும்போது என்ன சத்தம் நல்லா கேட்குதா அம்பார். நடந்தது, என்ன நடந்தது, சில காலம் நடந்தது, சில காலம் நடந்தது. நம்ம கலைஞர் கூட எழுதியிருக்காரு, வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், இதில் வருவது வரட்டும் என்பவன் முழு மூடம். இது மனோபலமே ஜர்க்காயிருது, என்ன மனோபலமே ஜர்க்காயிருது. இது உடல் பலம்லாம் தாங்குமா? அண்ணாத்திக்கு பாடி காட்பாடி ஆயிடுச்சு, புள்ள குட்டியெல்லாம் பெருசாகிடுச்சு, லெஃப்ட் லெக்கில் எட்டி உதச்சி விரட்டி விட்டாங்க. அண்ணாத்த வந்து என்ன பண்ணுவார்னா, காலையில் எந்திரிச்சு திண்ணையில் தான் படுக்க, எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போனோம் குளிக்கிறது, சுடுகாட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து திண்ணையில் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். வாழ்ந்தால் ஒரு களிமுத்தை கொடுப்பாங்க. இது இவர் எப்படி கடன் தீர்த்தார் அப்படின்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட், என்ன ஒன் டைம் செட்டில்மெண்ட். இவர் ஆரம்பத்தில் பண்ணதெல்லாம் ஓவர் டிராஃப்ட், டெய்லி ஒரு குட்டியை தள்ளிக்கிட்டு போனது, மேட்டர் பண்ணது, பஞ்சாதியை வெளியே படுக்க வச்சுட்டு சத்தம் நல்லா கேட்குதான்னது, இதெல்லாம் வந்து என்ன ஓவர் டிராஃப்ட். அதுக்கப்புறம் இவரை வந்து பசங்கள் லெஃப்ட் லெக்கில் எட்டி உதச்சி விரட்டி விட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போய் குளிச்சுட்டு வர்றது, இது ஒன் டைம் செட்டில்மெண்ட். உங்கள் ஜாதகம் உங்கள் கடன்களை தீர்க்க ஏதுவாக அமைந்திருக்கிறது, அமையலை நீங்கள் சூஸ் பண்ணிங்க, தட்ஸ் யுவர் கப் ஆஃப் காஃபி. என்ன அப்போ வந்து நீங்கள் ஆன்ம வடிவத்தில் இருந்தீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து என்ன, எல்லா கருமத்தையும் ஒழிக்கணும்ட, என்ன எல்லா கருமத்தையும் ஒழிக்கணும்ட, அக்கடான்னு இருக்கணும்ட, இது உங்களுடைய நோக்கம். எப்போ இந்த ஆன்மா வந்து உடலில் புகுந்து கொள்கிறதோ அப்போ உடனே இந்த மாயா, மாயா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்கள் ஜாதகத்தில் உள்ள கெடுபலன்களை ஒன் டைம் அனுபவிச்சு தீக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஐயோ அதெல்லாம் பாடி தாங்க, அதுவா நான் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்லேயே கழிச்சிக்கிறேங்கிறீங்களா? தட் இஸ் யுவர் சாய்ஸ். அங்கே தான் வந்து கடவுள் சுதந்திரத்தை கொடுக்கிறார். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, 4வது இடத்துல செவ்வாய் கேது. 1991 வீட்டை விட்டு இறங்கிட்டேன், அதோட மேட்ரு க்ளோஸ், என்ன மேட்ரு க்ளோஸ். 94 அப்பா இறந்துட்டார், 97 வீட்டை செட்டில் பண்ணி காசு கொடுத்தானுங்க, 97 நவம்பர் 10ஆம் தேதி காசு வருது, 98 பிப்ரவரி 23ஆம் தேதி அரிசிக்கு பணம் இல்லை. தட்ஸ் ஆல்.
அங்கே அந்த கர்மம் ஓய்ஞ்சு போச்சு, கர்மம் ஓய்ஞ்சு போச்சு. இதில் அங்கேருந்து எத்தனை எத்தனை வாடகை வீடுகள், எந்தெந்த பக்கி எந்தெந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்கள். நான் வேறு கொஞ்சம் சென்சிட்டிவு, எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். அந்த தோஷங்கள் கழிந்து இப்போ ஏதோ மகள் சொந்த வீடு கட்டியிருக்கா, அது மேலே வந்து ஒரு ரூமை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே வந்து கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் எல்லாரும் வேலையை முடிச்சிடுறாங்க, மூணாவது நாள் நீங்கள் குடி வந்துடலாம் அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காப்புல. இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். முதல்ல கெட்டது நடந்துடணும். உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் நடந்துடணும். நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரேக் இருக்காது. இந்த ஜாதகத்திலேயே வந்து முன் யோகம் பின் யோகம்னு இருக்குது. முன் யோக ஜாதகம் பின் யோக ஜாதகம். இந்த ரஜினிகாந்த், எம்ஜிஆர் எல்லாம் பிச்சை, என்ன பிச்சை, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார். இங்கே என்னடா மேட்ருன்னா, மனுஷன் இப்போ கண்ணதாசன் பாட்டு இருக்கு பாருங்க, என்னது, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இங்கே எதுவுமே வந்து ஸ்டேபிள் கிடையாது. சோனியா காந்தி ஒரு காலத்தில் வந்து சக்தி வாய்ந்த பெண்மணி, இன்றைக்கி மோடி, இன்றைக்கி அவர் மூத்திரம் ஒயிட் பெட்ரோலாக எரியுது, நாளைக்கு அதான் மேட்ரு. இப்போ வள்ளுவர் வந்து இந்த மரணத்தை பற்றி சொல்லும்போது, நெடுதல் உளனொருவன் இன்றுளான் நாளை இல்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சாவு மட்டுமே கிடையாது, என்ன சாவு மட்டுமே கிடையாது, மரணம் என்பது பல வகைகளில் நடக்கலாம். தோல்வி ஒரு மரணம், அவமானம் ஒரு மரணம், சிறை ஒரு மரணம், தனிமை ஒரு மரணம், அதை புரிஞ்சிக்கிடணும். இப்போ முன் யோக ஜாதகம் அப்படின்னா என்ன, பார்ன் வித் பில் சில்வர் ஸ்பூன், எல்லாம் 30 வயசுக்கு முடிஞ்சு போயிடும், 30 வயசுக்கு மேலே பிச்சை. இதே பின் யோக ஜாதகம் இருக்கும், இளமையில் வறுமை, இளமையில் வறுமை, 4 வீட்டில் எடுபடி வேலை செய்து ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு படித்து தெருவிளக்கில் படித்து முன்னுக்கு வர்றது, அது பின் யோக ஜாதகம். இங்கே சீக்கிரட் என்னடான்னா, இதை நீங்கள் மாற்றிக்கிடலாம். என்ன உங்கள் ஜாதகம் முன் யோகமோ பின் யோகமோ அது கிட்டக்கிட்டு போட்டேன், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மத்தையும் நீங்கள் கழிச்சிடணும். கழிச்சிட்டா அடுத்தது என்ன, வெற்றி, அதான் பாயிண்ட்டு. பார்ப்போம், 18 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுத்த வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.